வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 5.1 ஹோம் தேட்டர் பேக்கேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோம் தேட்டர் பேக்கேஜுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் அண்ட் ஸ்பீக்கரோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் யமஹா RXV-379 5.1 ஏவி ரிசீவரும், இதுக்கு ஸ்பீக்கர் பேக்கேஜ் மேட்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக் ஆடியோவிலிருந்து TL1600 இதனுடைய 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ். இது எல்லாமே வந்து சேட்டலைட் டைப்பில் வரக்கூடிய டூ வே ஸ்பீக்கர்ஸை வந்து இதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். அந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் போக் ஆடியோலேருந்து 8 இன்ச் சப்வூஃபரை வந்து இதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் செட் வந்து ஒரு 5.1 செட்டப்பில் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து 5.1 ஏவி ரிசீவர் வித் 4K அல்ட்ரா ஹெச்டி பாஸ்த்ரோட கொடுத்துறாங்க. அண்ட் ப்ளூடூத் நமக்கு வந்து இன்பில்டாக இதில் ஸ்ட்ரீமிங் கொடுத்துறாங்க. அண்ட் இதில் ப்ளே ஆகக்கூடிய ஆடியோ ஃபார்மெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டால்பை ட்ரூ ஹெச்டி வரைக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் யமஹா கூடயே வரக்கூடிய டிஎஸ்பி சினிமா சவுண்டுமே வந்து இதில் எனபிள்டாக வந்துடுது. வித் டபுள் பேஸ் எக்ஸ்ட்ரா பேஸும் நம்ம இதில் வந்து ஆன் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வித் 4 HDMI இன்புட்டும் ஒரு மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. வித் நம்ம வந்து இதில் ARC கையும் HDMI வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆப்டிக்கல் கோஆக்சிகல் வித் FM AM டியூனருமே வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 110 வோல்ட்டில் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்க்ளூடிங் ஸ்டெபிலைசரோட நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஏவி ரிசீவரை வந்து நம்ம யாப்போ ஆடிசை மைக்கும் கொடுக்குறாங்க. அந்த ஆடிசை மைக் போட்டு நம்ம வந்து ரூம் கரெக்ஷன் வந்து நம்ம இதில் பண்ணி இந்த ஏவி ரிசீவருக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீக்கர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போல்க் TL1600 வரக்கூடிய 5.0 சேட்டலைட் டைப் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து டூ வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போட்டு வந்து இதில் பேக் சைடில் கொடுத்துறாங்க. அண்ட் ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து நமக்கு வந்து பனானா பிளக் பண்ணுற மாதிரியான டெர்மினல் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து 4 to 8 ohms இம்பிடன்ஸில் 100 watts பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வால் மவுண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2.5 inches ஒரு மிட் பேஸ் டிரைவும் அண்ட் 0.5 inches ஒரு சாஃப்ட் டோம் டியூட்டரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு காம்பாக்டான ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஆர் லிவிங் ஹாலில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் மேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 4 ஸ்பீக்கர்ஸ்க்குமே வந்து இதுதான் ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க. 100 watts பவரில் ஒர்க் ஆகிற மாதிரி ஸோ இந்த ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க. தென் இது கூட வரக்கூடிய சென்டர் சேனல் ஸ்பீக்கர். ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரை வந்து இது கூட சேட்டலைட் டைப் ஸ்பீக்கராகவே இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்டர் சேனல் ஸ்பீக்கர் வந்து நல்ல குவாலிட்டியாக மேட் பண்ணியிருக்காங்க. 3 drive வரக்கூடிய 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போட்டுமே வந்து இதுக்கு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்பீக்கர் டெர்மினலுமே இதுக்கு வந்து பனானா பிளக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கருமே நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். வால் பிராக்கெட் வந்து இல்லை இன்பில்டாக வந்துடுது. ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கருக்குமே இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது சேம் 2.5 inches ரெண்டு மிட் பேஸ் டிரைவும் 0.5 inches ஒரு சாஃப்ட் டோம் டியூட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் இதுவுமே வந்து 4 to 8 ohms இம்பிடன்ஸில் 100 watts பவரில் ஒர்க் ஆகிற மாதிரி இதை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லிவிங் ஹாலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆடியோ கிளாரிட்டி வந்து நம்மளால் நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நமக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் போக் ஆடியோலேருந்து RM6750 இந்த சப்வூஃபர் வந்து நம்ம இதில் மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த சப்வூஃபருமே வந்து ஒரு சேட்டலைட் டைப் ஸ்பீக்கர் பேக்கேஜில் வரக்கூடியது தான். ஸோ அதனால் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இந்த சப்வூஃபரை நான் மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8 inches வரக்கூடிய ஆக்டிவ் பவர் சப்வூஃபர். இந்த சப்வூஃபருக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 watts RMS பவரும் 100 watts வந்து பீக் லெவலையும் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் ட்ரைவ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதனுடைய ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போட்டுமே வந்து ஃப்ரண்ட் சைட்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து வரக்கூடிய பேஸ் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் கூட சேர்ந்து மிங்கிள் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு 5.1 பேசிக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கு இந்த சப்வூஃபர் வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அது கூட வந்து மிங்கிள் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றது இந்த சப்வூஃபரை வந்து இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் கூட மேட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 Hz வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 0 to 180 degrees ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டிரைவ் மட்டும் தான் 8 inches மாதிரி தெரியும். ஸோ மற்ற அதர் பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 inches வரக்கூடிய சப்வூஃபருக்கு ஈக்குவலான்டான சைஸ் தான் இவங்க வந்து மேட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியுமே வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. ஸோ இந்த 5.1 ஹோம் தேட்டர் பேக்கேஜ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில். அண்ட் ரிசீவர் வந்து ஃபுல் பாக்ஸ் கிட் அக்சசரிஸோட அவைலபிளாக இருக்குது வித் ஒரிஜினல் ரிமோட்டு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வரக்கூடிய கன்வெர்ட்டருமே வந்து இன்பில்டாக அது கூடவே வந்துடுது. ஸோ இந்த 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜோட ப்ரைஸ் என்னங்கிறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள்.
இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் நியூ ஏவி ரிசீவர் ஸ்பீக்கர் சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் செட்டப் வேணாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷன் பிளேஸ்மெண்ட் டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.